கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இன்றும் இயேசு தரும் சமாதான வார்த்தை மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 19:5. பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவனும் தப்புவதில்லை. ஹாலேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் உண்மையின் தேவன், உத்தமத்தின் தேவன். அவர் சத்தியமுள்ளவர். சத்தியத்தை நமக்கு கொடுத்த தேவன். சத்தியத்தின்படி நாம் வாழ வேண்டும் என்பதற்காகவே இயேசு கிறிஸ்து மூலம் நமக்கு கொடுக்கப்பட்டது. அவரே சத்தியமாக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அவரை போலவே உண்மை உள்ளவர்களாக உத்தமமாய் வாழ வேண்டும் என்பதற்காகவே தேவன் நமக்கு சத்தியத்தை கொடுத்திருக்கிறார். உண்மையாய் வாழ வேண்டும் என்று தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். ஆனால் நாமோ தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனுக்கு விரோதமான பொய்யான காரியங்களை பின்பற்றி பொய்களை பேசி தேவனிடமிருந்து நமக்கு வரும் ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோம். தேவனுக்கும் நமக்கும் பிரிவினை உண்டாகிறது. தேவன் நமக்கு கொடுக்கிற கிருபைகளை இழந்து போகிறோம். பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான் என்று தேவனுடைய வார்த்தை கூறுகிறது. தேவன் நமக்கு கொடுத்த 10 கட்டளைகளில் ஒரு கட்டளையாக பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்ற கட்டளையை கொடுத்திருக்கிறார். ஆனால் எத்தனை பேர் இந்த கட்டளையை கை கொள்ளுகிறோம்? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். மற்றவர்களுக்கு விரோதமான பொய் சாட்சியை சொன்னால் தேவனிடமிருந்து தண்டனை வரும் என்று வேதத்தில் இருந்து நாம் பார்க்கிறோம். மற்றவர்கள் மீது பொய்யான குற்றத்தை அல்லது அவர்கள் செய்யாத குற்றத்தை அவர்கள் செய்தார்கள் என்று பொய்யாக கூறுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய தண்டனைக்கு தப்பவே முடியாது. உண்மையை பொய்யாகவும் பொய்யை உண்மையாகவும் புரட்டி பேசுகிறார்களோ அவர்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியாது. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானது என்று வேதம் கூறுகிறது. உண்மையாய் நடப்பதே அவருக்கு பிரியம். பொய்களை பேசுகிறவனும் தப்புவதில்லை என்று வேதம் கூறுகிறது. பொய் என்கிற சுபாவம் பிசாசின் கிரியையாயிருக்கிறது. அவன் ஆதி முதல் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான். நம்முடைய தேவனோ உண்மை உள்ளவர். அவர் உண்மையாகவே வாழ விரும்புகிறார். வாசிப்போம் அப்போஸ்தலர் 5:3. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? ஆ பிரியமானவர்களே, இங்கே நாம் ஒரு சம்பவத்தை பார்க்க முடியும். அனனியா என்னும் பெயருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்ரால் என்பவர்களை குறித்து இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். அவர்கள் நிலத்தை விற்று அதில் கிடைத்த பணத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து கொண்டு ஒரு பங்கை மட்டும் அப்போஸ்தலருடைய பாதத்திலே கொண்டு வைத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பேதுரு கூறுகிறார், நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன என்று அனனியாவை பார்த்து கேட்கிறார். நீ மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றார். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்டவுடனே விழுந்து ஜீவனை விட்டான் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே சாத்தான் இருதயத்தை நிரப்பியதால் அனனியா பொய் சொன்னான், அதனால் ஜீவனையே இழந்து போனான் என்று பார்க்கிறோம். அதே போல சப்பிராலும் நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள் என்று பார்க்கிறோம். பேதுரு நிலத்தை இவ்வளவுக்குத்தானா விற்றீர்கள் என்று கேட்டபோது, ஆம் இவ்வளவுக்குத்தான் என்றாள். பேதுரு கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன என்றார். உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றவுடன் அவள் அவருடைய பாதத்திலே விழுந்து ஜீவனை விட்டாள் என்று பார்க்கிறோம். இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட சபையார் எல்லோருக்கும் மற்ற மக்களுக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, பிசாசிற்கு இடம் கொடாமல் இருங்கள் என்று வேதம் கூறுகிறது. இருதயத்தில் தீமையான எண்ணங்கள் வரும்போது பொய் சொல்ல இடம் கொடுக்கிறோம். நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் பரிசுத்த ஆவியானவருக்கு இருதயத்தில் நாம் இடம் கொடுக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 22:15 பின்பகுதியில், பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள் என்று வேதம் கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, பொய்யை விரும்பாமல் உண்மையை மட்டுமே விரும்புவோம். அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவோம்.
உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேதம் கூறுகிறது. உண்மையாய் நடப்போம். தேவனிடமிருந்து இவ்வுலக நன்மைகளையும் ஆவிக்குரிய நன்மைகளையும் பெற்றுக்கொள்வோம். பொய்யான காரியங்களை நாம் பின்பற்றி இருப்போம் என்றால் தேவனிடம் நம்மை வருந்தி ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை மன்னிக்கிற ஒரு தேவன். நம்மை மன்னித்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அவர் நமக்கு இறங்குவார். அவர் இரக்கமுள்ள தேவன். அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் நம்மை கழுவி நம்மை சுத்திகரிப்பார். பாவங்களை அறிக்கையிட்டு விட்டுவிடும் பொழுது தேவனிடமிருந்து நமக்கு இரக்கம் கிடைக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் உண்மையை மட்டுமே பேச நம்மை கர்த்தருடைய கரங்களில் ஒப்புக் கொடுப்போம். உண்மையை பேசும் பொழுது, உண்மையான காரியங்களை நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பொய்களை பேசினால் ஆசீர்வாதங்களை இழந்து போக நேரிடும். ஆம் பிரியமானவர்களே, நம்மை நாமே கர்த்தருடைய கரத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். ஜெபம். பரிசுத்தமுள்ள பிதாவே, மக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, மக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, மக்கு ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து எங்களை கிருபையை வழிநடத்தி வருகிற அந்த அன்பிற்காக மக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களை புது கிருபையினால் நிரப்பி எங்களை ஆசீர்வதிக்கிறவரே மக்கு ஸ்தோத்திரம். கிருபையின் ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம். பொய்யான வார்த்தைகளை பேசாதபடி, பொய்யான காரியங்களை விரும்பாதபடி உமக்கு பிரியமான உண்மையாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் உண்மையாய் நடந்து உமக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ்ந்து உம்முடைய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள எங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நன்மையான காரியங்களை கொடுத்து அவர்களை மேன்மேலும் உயர்த்துவீராக. உம்முடைய பிள்ளைகள் உண்மையுள்ள பிள்ளைகளாக வாழ உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். வேலை காரியங்கள், தொழில் காரியங்கள், எல்லாவித வேலைகளிலும் நீர் கூடவே இருந்து ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. பிரயாணங்களில் போகும்போதும் வரும்போதும் எல்லா வேலைகளிலும் நீரே கூடவே இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து வழி நடத்துவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் விசேஷித்த கிருபையினால் நிரப்புவீராக. ஒவ்வொரு குடும்பங்களிலும் தெய்வீக சமாதானம் கடந்து செல்லட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் உம்முடைய தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யட்டும். உம்முடைய கரத்துல எல்லோரையும் அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.